ஹாய் மக்களே, கரிசலாங்கண்ணி கீரையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கரிசலாங்கண்ணி கீரை பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். தலைமுடி கருகருவென வளர செய்வதற்கும் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கும் உதவும். இந்த கீரையை ஏன் வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கரிசலாங்கண்ணி கீரையில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஆகிய இரண்டு வகைகள் உண்டு. அதேபோல் கரிசலாங்கண்ணிக்கு பிரிங்கராஜ், கரிசாலை, தேகராஜம் என்ற சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பல பெயர்கள் உண்டு. அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி தலைமுடிக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி உணவாகவும் பயன்படுத்துகிறோம். இந்த கீரையை நம்முடைய உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வதன் வாயிலாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்களில் ஏற்படும் சூட்டை போக்கி உடலையும் கண்களையும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் பண்பு கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. உடல் சூட்டை குறைப்பதற்கு கரிசலாங்கண்ணி தைலத்தை தேய்த்து குளித்து வர உடல் சூடு தணிந்து கண்கள் குளிர்ச்சியடையும். 100 மில்லி அளவுக்கு கரிசலாங்கண்ணி சாறினை எடுத்து அதை 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில் நன்றாக காய்ச்சி எடுத்து வைத்து கொள்ளலாம். இந்த தைலத்தை உச்சந்தலையில் தேய்த்து குளித்து வர கண்ணெரிச்சல் குறைவதோடு அதனால் ஏற்படும் காது வலியும் குறையும். சளி இருமல் பிரச்சனைக்கு மிக சிறந்த தீர்வாக செயல்படும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் எல்லோருக்குமே இந்த கரிசலாங்கண்ணி சாறை கொடுக்கலாம். குழந்தைக்கு கொடுப்பதாக இருந்தால் 2 சொட்டு கரிசலாங்கண்ணி சாறில் 1/2 துளிகள் தேன் சேர்த்து குழைத்து நாக்கில் தடவலாம். இதுவே பெரியவர்களாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அற்புத மருந்தாக செயல்படும். சிறுநீர் கடுப்பு, சிறுநீரில் இரத்தம் வடிதல், அடிக்கடி சிறுநீர் வெளியேறுதல் போன்ற பல்வேறு வகையான சிறுநீரக பிரச்சனைக்கு கரிசலாங்கண்ணி கீரை உதவும். வாரத்தில் 2 நாள் 1/2 டம்ளர் அளவுக்கு கரிசலாங்கண்ணி சாறை குடிக்கலாம். தேல் பூரான் உள்ளிட்ட விசக்கடிக்கு மருந்தாகவும் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து சாறெடுத்து கொண்டு அதை தைலமாக காய்ச்சி வைத்து கொண்டு விசக்கடி ஏற்பட்ட இடங்களில் அப்ளை செய்து வர அதன் தீவிரமும் விசத்தன்மையும் குறையும். அதேபோல் கரிசலாங்கண்ணி இலையை அரைத்து விசக்கடி உண்டான இடத்தில் வைத்து வெள்ளை துணியால் கட்டிவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் விஷம் முறியும். நீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக சிறந்த தீர்வாக கரிசலாங்கண்ணி கீரை இருக்கிறது. மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கம், கொழுப்பு கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். வாரத்தில் 3 நாட்கள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து கொள்வதால் கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யலாம். இன்றைக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. இளநரை, தலைமுடி உதிர்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் முடியை கருகருவென வைத்திருக்கவும் உதவி செய்யும். கரிசலாங்கண்ணி சாறை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை தலைமுடிக்கு தேய்த்து கொண்டே வரும்போது தலைமுடியின் வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும். கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறு, மொத்தமாக இப்போ 1 லிட்டர் ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் நல்லா கிண்டணும். கரிசலாங்கண்ணியோட சாறு அது வந்து எண்ணெயில் கலந்து நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கிண்டணும். 1 லிட்டர் நம்ம ஊற்றிருக்கோம், 1/2 லிட்டர் அளவுக்கு வர்ற வரையும் நம்ம அதை மிதமான சூட்டில் நம்ம அதை காய்ச்சணும். காய்ச்சி எடுத்துட்டு ஆற விட்டதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டில் அதை ஊற்றி வச்சுக்கிட்டு டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் நம்ம தலைக்கும் மற்றபடி கை கால் வலி அப்படின்ட்டு நம்ம வெளியில் நம்ம எங்கே வேணாலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ.